பக்கம் 96. ஈண்டு அறிவினால் அறியப்பட்ட சுட்டு அசத்து. ஈண்டு அறிவினால் அறியப்பட்ட சுட்டு அசத்து. இதுதான் முதல் நூற்பால் படித்தோம். உலகம் என்பது சுட்டி அறியப்படுவது. எவையெல்லாம் சுட்டி அறியப்படுமோ அவையெல்லாம் தோன்றி நின்று அழியும். அவன் அவள் அது என்னும் அவை, அந்த அவை என்று சொல்லப்பட்டதனால இன்று ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சுட்டப்பட்ட பிரபஞ்சம் உற்பத்தி திதி நாசம் உடைத்து. முதல் சூத்திரத்தில் முதல் அதிகரணத்தில் முதல் தொடர் சிவஞான போத முத முத படித்த போது படித்தோம். அது 4 மாதத்துக்கு முன்னாடி படித்தோம். அது போய் இப்போ ஞாபகத்துக்கு வருமா என்ன அப்படின்னா, இருந்தால் அப்படியே ஒரு ஆனந்தம் இருக்கும். ஆகா அது அங்கேயே சொல்லிட்டாங்களே. இதைத்தான் நம்ம சித்தியார் இதில் சிவப்பிரகாச அறிவினால் அறிந்த யாவும் அசத்து ஆதல் அறிதி. எனவே சுட்டி அறிவினால் அறியப்பட்ட சுட்டு அசத்து. பாருங்கள், சத்து அசத்து வரையறை செய்யும் இங்கு சுட்டறிவினால் சுட்டி அறியப்பட்ட பொருள்கள் எல்லாம் அசத்து என்பது கருத்து. அறிவினால் சுட்டறிவினால் சுட்டு சுட்டி அறிவதாக கூறும் பெறக்கூடிய பொருள், அதாவது இது மேசை, இது நிலம், இது வீடு, இது காரு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? கொஞ்சம் தூரமாக இருந்தேன்னா அது மரம், அது செடி, அது கொடி, அது பூன்னு சொல்கிறோம். அப்போ இதுன்னு சொல்லணும் அல்லது அதுன்னு சொல்லணும். இது அது என்பதனால் அது சுட்டு. எனவே சுட்டி அறியப்படுகிற பொருள் அழிந்து போய்விடும். இதுதான் செய்தி. அது ஏன் இப்போ சொல்ல பாருங்கள், அவைதாம் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்றலான். இது எங்கேயோ படித்த மாதிரி இருக்கும். நேற்று படித்தோம். எங்கே படித்தோம்? நேற்று. எங்கே படித்தோம் தெரியுங்களா? அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று அவை சந்தித்தது ஆன்மா. சகசமலத்து உணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சு அவைத்தைத்தேன்னு படித்த சூத்திரத்தில் அந்த கரணங்கள் தனக்கு கீழுள்ள பொருளை நோக்க அறிவுடையன, தன்னை நோக்க அவை அறிவில்லாதவை அப்படிங்கிற இடத்துல இதுதான் படித்தோம். பிரகாசமாய், பிரகாசம் என்றால் அறிவு, அப்பிரகாசம் என்றால் அறிவில்லாதது. தனக்கு கீழுள்ள தத்துவங்களை நோக்க அறிவானதாகவும் தன்னை நோக்க அறிவில்லாததாகவும் இருப்பதுதான் அந்த கரணங்கள். அங்கே படித்தோம்ங்க. அங்கே படிக்கும்போது அறிவுன்னு படித்தோம். எதுக்கு? பிரகாசம் என்ற சொல்லுக்கு அறிவுன்னு படித்தோம். ஆனால் இங்கே அந்த பொருள் இல்லை, வேற. கீழே அப்படி உரை பாருங்கள். அச்சுட்டு பொருளாகிய உலகம் உள்ளது என்னும் உணர்வுக்கு உள்பொருளாய் உள்ளது. அதுவே அழியும் போது இல்லை என்னும் உணர்வுக்கு இல் பொருளாகி விடுகிறது. 4 மூர்ப்பாவில் முதல் கூற்றில் பிரகாசம் அப்பிரகாசம் வந்துள்ளன. அங்கு பிரகாசம் அறிவுடையது, அப்பிரகாசம் அறிவில்லாதது. இங்கு பிரகாசம் என்பதற்கு உள்ளது, அப்பிரகாசம் என்பதற்கு இல்லது என்று பொருள். அப்போ ஒரே சொல்லுதான், இடத்துக்கேற்ப பொருள் மாறுபடுகிறது. அப்போ நீங்கள் மனதில் வச்சுக்கணும், பிரகாசம் என்றால் 2 வகையாக பொருள் கொள்ளலாம். ஒன்று என்னென்னு பொருள் கொள்ளலாம், உள்ளது இல்லது அப்படிங்கிற வகையில் பிரகாசம் உள்ளது, அப்பிரகாசம் இல்லது. அதுவே 4 நூற்பால் வச்சு பார்த்தீங்கன்னா பிரகாசம் அறிவுடையது, அப்பிரகாசம் அறிவில்லாதது என்று கருதும். இதுதான் தமிழினுடைய இன்பமான இது. சொல் இன்பம், பொருள் இன்பம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சொல் பல பொருள் தரும், அது தமிழில் இருக்குது. அப்படி நிறைய சொற்கள் இருக்கின்றன, அதில் ஒன்று பிரகாசம் என்பது. அப்போ இந்த தொடர் அப்படியே வந்திருக்கிறது, இங்கே பொருள் மாறுபட்டிருக்கு. அப்போ அவைதான் உள்ள பொருளாக இருந்து இல்லாது இருப்பதனால். இப்போ அதை சேர்த்து படிச்சுங்க. ஈண்டு அறிவினால் அறியப்பட்டது சுட்டு அசத்து. மேற்கோளுக்கு அடுத்து ஏது என்ன சொன்னார்? அவைதான் பிரகாசமாய் உள்ள பொருளாய் நின்றே எது அப்பிரகாசமாக இல்லாத பொருளாகி விடுவதனால் அப்படின்னு இப்போ ரெண்டை கூட்டின பொருள். சரி, இப்போ இதுக்கு மேற்கோள் காட்டுக்கு அப்புறம் எடுத்துக்காட்டு வெண்பா சொல்கிறார். பாருங்கள், அசத்து அறியாய் கேள் நீ,
அசத்து அறியாய் கேள் நீ. அறிவு அறிந்த எல்லாம் அசத்தாகும். இதைத்தான் உமாபதி சிவம் அவர் மொழியில் சொன்னார். ஏன்னா முதல்ல சொன்னவர் மெய்கண்டார். இவர் சொன்னதை வச்சு தான் சிவஞான சித்தியாரில் அருள்வந்தி சிவன் சொன்னார். ரெண்டு பேரும் சொன்னதை வச்சுக்கிட்டு தான் உமாபதி சிவன் பின்னாடி சொன்னார். நம்ம அந்த நூலை முத படித்ததுனால முத அவர் தான் சொன்னான்னு நினச்சிடக்கூடாது. முத சொன்னவர் இவர் தான். பாருங்கள் அந்த சொல் பாருங்கள். இப்போ நம்ம ஓரளவுக்கு அந்த கலை சொற்களின் பொருள் தெரிஞ்சிச்சுன்னா பாட்டு உங்களுக்கே தெரிஞ்சிடும். அசத்து அறியாய் கேள் நீ. அறிவு அறிந்த எல்லாம் அசத்தாகும். மெய்கண்டான் ஆயின் நீ ஞானியாக இருப்பாயாயின் அசத்து அலாய். நீரில் எழுத்தும் நிகழ் கனவும் பேய் தேரும் ஓரின் அவை இன்று ஆமாறு ஒப்பு. இப்போ மூணு உதாரணம் சொல்லிட்டார். தண்ணி மீது எழுதுகிற எழுத்து எழுதும்போது இருக்கிற மாதிரியே இருக்கும். கையை விட்டு கடந்துச்சிங்கன்னா எழுத்து காணாமல் போயிடும். நீரின் மேல் எழுத்து நிகழ் கனவு காணும்போது அப்படியே தெரியுது. எல்லோரும் யார் யார் கனவில் வந்தாங்களோ எல்லோரும் அப்படியே தெரியுறாங்க. கனவு முழித்த பிறகு ஒன்றுமே காணாமல் போச்சு. அப்போ இருக்கிற மாதிரியே இருந்துச்சு, காணாமல் போச்சு. முன்ன படித்தோம் இல்லைங்களா, பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நின்ற உள்ளது போல் இருந்து இல்லாது போவது தானே அசத்து. ஆம், உள்ளது போல் இருந்து இல்லாது போவது அசத்து என்று சொன்னால் எழுதுகிற பொழுது ஆ அப்படின்னு போட்டால் தண்ணீரை இடம் கொடுக்குது, ஆனால் எழுத்து நிற்க மாட்டேங்குது. கனவு காணும்போது கனவாத்தா இருந்துச்சு, நிஜமாக பார்த்த மாதிரியே இருந்துச்சு. கனவுன்னு முடிச்சு வெளியே வந்து பார்த்தா கண்ட பொருளை காணலை. அடுத்தது பேய்த்தேர் அப்படின்னு அர்த்தம், காணல் நீர்னு அர்த்தம். நம்ம கோடை காலங்களில் சாலைகளில் போகும் பொழுது தண்ணி நிற்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் போக 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 தண்ணி காணாமல் போயிடும். அது இருப்பது போல் இருக்கும் ஆனால் இல்லை. அதே மாதிரி தானுங்க இந்த உடம்பு இருப்பது போல இருப்பது இல்லை. இந்த உலகம் இருப்பது போலவே இருக்கும் ஆனால் இல்லை. ஏன், இது அசத்து, இது மாறிவிடும், இது மாற்றம் பெறும். நம் உடம்பும் மாற்றம் பெறும், உலகமும் மாற்றம். அதனால தான் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தெற்றனே. என்ன அழகாக சொல்லியிருக்கிறான்னு பாருங்கள். அப்போ அப்படியே சூத்திரத்தின் கருத்து அப்படியே வெண்பாவின் பொருள் பாருங்கள். அசத்து அறியாய், அசத்தின் இயல்பை அறியாதவனே. நான் சொல்கிறேன் கேளுப்பா, நீ கேள், யாம் கூறுவதை நன்றாக கேட்பாயாக. பாட்டு கேள்ந்தான் சொல்லிச்சு, உரையில நன்றாக கேட்பாயாக. ஏன் கொஞ்சம் அசத்தாக்கியது கேட்டுடாத, கொஞ்சம் கவனமாக கேளு அப்படின்னு சொன்னார். அதனால் அசத்து பற்றி சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கன்னார். சரி சொல்லுங்கள் சாமி அப்படின்னாச்சு. மெய்கண்டான் ஆயின் சத்தின் இயல்பை அறிந்தவன் ஆராய்ந்தான் ஆயின். யாரெல்லாம் இறை இலக்கணத்தை ஆராய்ந்தார்களோ அவர்களுக்கு அறிவு அறிந்த எல்லாம், அறிவு அறிந்த எல்லாம். நம்ம அறிவு எப்படிப்பட்ட அறிவு? சுட்டறிவு. நம்ம அதுக்கு தான் முதல் நூற்பால் சுட்டி அறியப்பட்ட பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்காக தான். எனவே சுட்டி அறியப்படுகின்ற சுட்டு அறிவால் அறியப்பெற்ற எல்லாம் அசத்து ஆதல் ஆகும். எனது நிலையில்லா பொருளே ஆகும். அசத்து அலாய், யார் அசக்காரியவாதி அல்லாத அறிவுடையவனே. அவை இன்று ஆமாறு தோன்றி மறையும் உலகத் தொகுதி அசத்தாகும் தன்மைக்கு. தோன்றி நின்று மறையும், வந்து இருந்து போகும். எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு இனிமேல் யாராவது கேட்டால், நீரின் மேல் எழுத்து, கனவு, பிறகு பேய்த்தேர் அப்படின்னு சொல்ல பிறகு காணல் நீர் சொல்ல பாருங்கள். எனவே ஓரின் உவமைகளை ஆராய்ந்து கூறினால் நீரில் எழுத்தும் நிகழ் கனவும் அடுத்தது பேய்த்தேரும் ஒப்பாகும். இதை நீ ஆராய்ந்து பார்த்துக்கொள், நீயே போய் தண்ணியில் எழுதிப்பார் தெரியப்போகுது. இருக்கிற மாதிரி இருந்து இல்லாமல் போகுதுங்கிறது உனக்கே தெரியப்போகுது.
கனவு கண்டு பாரு, கனவுல பார்த்ததில் நலன் இருக்கான்னு பாரு, இல்லை. அடுத்தது பெய்தேர போய் கோடை காலத்தில் போய் பாரு, இருக்கிற மாதிரியே இருக்கும். இது அப்படியே திருவாசகத்தில் ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். நெடுங்கன் மான் கணம் தவப்பெறும் தாபம் நீங்காது அசைந்தன வான பேரியாற்று அகவையின் அப்படின்னு அந்த அகவல் சொல்லும்போது சொல்லிட்டு வர, அதாவது சமயவாதிகள் தத்தம் மதங்கள் பற்றியெல்லாம் சொல்லி நிற்கிறாங்க. இந்த உயிர் என்ன பண்ணுது, இதில் இருக்குமா அதில் இருக்குமா அங்கே இருக்குமா அங்கே இருக்குமான்னு இந்த மான் கூட்டம் போய் தேடுவது போல் போய் தேடுது. இங்கே இங்கே தண்ணி இருக்குமா அங்கே தண்ணி இருக்குமா, அட குளத்தில் போய் குடிச்சு நான் தண்ணி குடிக்கலாம், காலன் நீரை தேடி போனேன்னா உனக்கு தண்ணி எங்கேயா கிடைக்கும். நீர் நசை தரும் நெடு மான் கணம் தவப்பெறும் தாபம் நீங்காது அசைந்தன. ரொம்ப தண்ணி தாகத்தோடு மான் கூட்டம் போச்சு, எங்கே காணல் நீரை நோக்கி போச்சுன்னா அது எங்கேயா தண்ணி குடிக்க போகுது. மணிவாசகர் பதிவு செய்திருக்கிறாருங்க, மறந்துடாதீங்க. காணல் நீர் அங்கே இருக்குது, திருவாசகத்தில் காண்க, பார்த்துக்கோங்க. எனவே இப்போ அந்த கீழே ஒரு குறிப்பு தர பாருங்க, சத்தின் இயல்பு உணர்ந்தார்க்கு அன்றி, சத்தின் உணர்வு அறிந்தார்க்கு அன்றி அசத்தின் இயல்பு உணர வாராது என்பார் மெய்கண்டான் என்றார். இது அப்படியே சிவபோக சாரன்னு ஒரு படம் பாட்டு அதில் சொல்கிறாரு, எத்தனை தான் கற்றாலும் எத்தனை தான் கேட்டாலும் எத்தனை சாதித்தாலும் இன்புரா சித்தம். நீங்கள் படிச்சுட்டே வாங்களேன் போதும்னு உங்கள் அறிவு தோணுமான்னு பார்த்தீங்கன்னா நான் என்னங்க படித்தேன்றிருவீங்க, ஏன் அது அறிவு பத்தாது. எத்தனை தான் கற்றாலும் சரி, நானும் பிறந்த நாள்லேருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், சைவ சித்தாந்தம் அந்த சித்தாந்தம் எங்கே சச்சங்கம் நடந்தாலும் போய் கேட்பனுங்க, சரி ஃபுல்லாகிடுச்சா அது எங்கெங்க நாம் என்னங்க கேட்டிருக்கிறோம் அவ்வளோதான். சரி, நீங்கள் சாதனைக்குரிய பட்டியலில் உங்களுக்கு பதக்கம் பதக்கமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, போதுன்னு விட்டுற விட்டிங்களா, இன்னும் இல்லைங்க, இன்னும் பதக்கம் வாங்கணும். ஏன் சாகர வரைக்கும் என்னை தவிர்த்து யாரும் பதக்கம் வாங்கிடக்கூடாது, நான் தான் வாங்கணும். ஒவ்வொரு தடவையும் போட்டி நடக்கணும், பரிசு நான் தான் வாங்கணும். அதான் நான் வாங்கிட்டேன், ஒரு தடவை வாங்கிட்டேன் போதுங்க, அடுத்த ஆள் வாங்கட்டுமேனு ஒதுங்கி நின்றுனா என்ன, நான் தான் வாங்க. அது அப்படியே சொல்கிறார், எத்தனை தான் கற்றாலும் எத்தனை தான் கேட்டாலும் எத்தனை சாதித்தாலும் இன்புரா சித்தமே. அடுத்த வரி போட்டார், மெய்யாக தோன்றிவிடும் உலக வாழ்வு அனைத்தும் பொய்யாக தோன்றாத போது. இது பொய்ன்னு தெரியாத வரைக்கும் உனக்கு இந்த கற்றல் கேட்டல் சாதித்தல் பதக்கம் பெறுதல் இதில் உனக்கு நினைவு இருக்கும். இது பொய்ன்னு தெரிஞ்சிச்சுன்னா அடப்பா உங்கள் பதக்கத்தை நீங்களே வச்சுங்கப்பா, நமக்கெல்லாம் வேண்டாமப்பா, ஏன் எனக்கு இறைவன் போதும், அவர் இருக்கிற எனக்கு அது போதும் அப்படியும் உட்காந்துருவோம் நம்ம. அதை என்ன அழகாக நாலு வரி சொல்லிட்டா தெரியுங்களா, அதான் மெய்கண்டான். அப்போ இந்த உலகம் பொய் என்பது யாருக்கு தெரியும், மெய்யே உணர்ந்தவனுக்கு தெரியும். மெய்யே உணராதவனுக்கு இந்த உலகந்தான் மெய், சொர்க்கம் பொய், நரகம் பொய், கைலாயம் பொய் அப்படின்டுவான் அவன். நம்ம ஆளுங்க அதை கேட்டுட்டு தான் அவனே சொல்லிட்டாயா பொய் பொய்னு சொல்லிட்டாயான்னு இவன் மயங்கி நிற்பான். ஏன், அவனுக்கு மெய் தெரியாததுனால பொய்யா இடத்துல இருந்துக்கிட்டு மெய்யை பொய் என்று சொல்லுவான். அதனால் தான் பொய்காட்டி பொய்யகற்றி போத ஆனந்த பொருளா மெய்காட்டும் மெய்கண்டாய். அந்த மெய்கண்டார் தான் இது, அங்கே சொன்னாரே மெய்கண்டாய், அதே மெய்கண்டார் நினச்சி பாருங்க. அப்படி பொருத்தி பார்த்தீங்கன்னா என்ன ஆனந்தம், பொருத்தி பார்த்தால் ஆனந்தம். சரி பாருங்கள், கீழே சொல்கிறார், தோன்றிய உடனே மறைந்து போவதற்கு நீரில் எழுத்தும். இதுக்கு மூணு உதாரணம் ஏன் சொன்ன, ஒன்று சொன்னால் போதும்ல, ஏங்க தோன்றி நின்று மறைவதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் போதாதான், ஏன் மூணு சொன்னீங்க, அதுக்கு எழுதுறாரு பாருங்கள், உரை எழுதுறாரு பாருங்கள். தோன்றி நின்று தோன்றிய உடனே மறைந்து போவதற்கு நீரில் எழுத்தும், முடிவு பெறாமல் இடையிடையே மறைந்து போவதற்கு கனவும், ஒரு காரணம் காட்டி மறைந்து போவதற்கு பேய் தேரும் ஊமையாயின. இதுதான் சத்தியமான தொடர்களாக இருக்கிறது.
நீங்கள் அப்போ அப்படி வந்து அந்த வினாடியே மறைந்து போகுது சில விடயங்கள், சிலவற்றை பார்க்கும்போது இருந்து மறைந்து போகுது, சிலது ஏதே ஒரு காரணம் காட்டி போகுது. அது என்னையா, ஏதோ ஒரு லாரி இடிச்சிருச்சு, அவர் உசுறு போகணும், ஒரு காரணத்தை காட்டித்தான் கூட்டிகிட்டு போகணும், லாரி ஏன் போய் இடிக்கணும் இல்லைங்களா? அப்போ ஒரு காரணம் காட்டி போகுது இல்லையா. அதுபோல் புயல் வந்துருச்சு, அதனால் மழை வந்துச்சு, அதனால் வெள்ளம் வந்துச்சு, வெள்ளம் வந்ததுனால உடலாம் இடிஞ்சு போச்சு, காரெல்லாம் அடிச்சுட்டு போச்சுங்க. அப்போ என்ன காரணம், மழை காரணம், புயல் காரணம். அப்போ அந்த அழிவை சொல்வதற்கு ஒன்ற காரணத்தை காட்டியா, காரணம் காட்டி இல்லாது போதல். அந்த மாதிரி தான் நமக்கு, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணும்போது செய்ய செய்யவே மறைஞ்சு போயிடும், சிலவற்றை அப்படி போயிடும், சிலவற்றை என்ன பண்ணுவோம் ரெண்டாவது போல் இடையே முடிவு தெரியாமல் மறைஞ்சு போயிடும், மூணாவது ஒரு காரணம் காட்டி மறைஞ்சு போயிடும். அந்த காரணம் காட்டி மறைந்து போவது நிறைய இருக்குது. நம்ம புரிகிற மாதிரி சொல்லிச்சுக்கலாம், நான் போனேன் கோயிலுக்கு போனேன், பூ கொண்டை கொடுத்தேன், அந்த வாங்கினவர் என்னை பார்த்து என்னமோ சொல்லிட்டார், இவர் இப்படி சொல்லிட்டாருங்க, இனிமேல் நான் பூ கொண்டை கொடுக்க மாட்டேன். அவருக்காவா பூ கொண்டை கொடுத்தோம், சாமிக்கு தானே கொடுத்தோம். ஆனால் நமக்கு என்ன தெரியுமா, அவர் என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே பூக்கா வாங்கினார், கையில் கொடுத்தா வாங்கலை கீழே வெயினார். ஏன் நான் கையில் கொடுத்து வாங்க மாட்டார் அவர், நான் ஏங்க இவர்கிட்ட உனக்கு பூ கொடுக்கணும், நான் இனிமேல் பூவே கட்டிட்டு இல்லைன்னு வந்துட்டேன். இப்போ நம்ம வெளியே போகிறக்கு ஏதோ ஒரு காரணம் வேணுமா இல்லையா, நீ செஞ்சது போதுன்னு சாமி முடிவு பண்ணிட்டார். அதனால் என்ன பண்ணார், ஒரு பொய் காரணத்தை காட்டுறாரு, உங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துக்குச்சு, வச்சுட்டு போயிட்டு போயிட்டீங்க, இனிமேல் நான் ஏன் வரணும், ஏன் வைக்கணும், இனிமேல் கொண்டே வரலன்னு முடிவு பண்ணிட்டோம்ல. இதுதான் நீங்கள் ஒன்றொன்றையும் ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையாவது ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் எப்போ ஒன்றை விட்டு விலகுறீங்களோ அந்த இடத்த ஆராய்ந்து பாருங்கள், ஒன்றுத்துக்கும் இல்லாததை நினச்சி விட்டுட்டு வந்துருப்போம். அது தாய் தந்தையாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், ஏதேனும் ஒரு உறவாக இருக்கலாம், ஏதேனும் ஒன்றாக இருக்கலாம், ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் விலகுவதற்கு ஒரு காரணம் வேணும். அது ஒன்று ஏன் சிவம் அப்படித்தான் செய்யும், ஏன் நாம் செஞ்ச வினைக்கு காரணம் காட்டித்தான் பிரிச்சாகணும், அது வேறு வழி இல்லை. எனவே இவையெல்லாம் உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கும், நீங்கள் எவ்வளவு தான் கவனம் செலுத்துவது, வினை வழி அறிவு செல்லும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்வதுக்கு இல்லை. பார்த்துக்கொள்ளுங்கள், இந்த மாதிரி கீழே இருக்குது பார்த்துக்கொள்ளுங்கள். இதெல்லாம் ஏங்க சார் இங்கே சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இவையெல்லாம் சமய நெறிகளில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மாதிரி சொல்வதனால அவங்களையெல்லாம் மறுப்பதற்காக சொல்லப்பெறுவது. இது மறுத்த மாதிரியே தெரியலையே உங்களுக்கு அப்படின்னு தோணும், அதுக்கு அடுத்த பற்றி படிச்சிங்கன்னா தெரியும். பாருங்கள், உலகம் அறியப்படும் பொருளே ஆகும், உலகம் அறியப்படும் பொருளே ஆகும், அதுபோல இறைவனும் அறியப்படும் பொருள் என்பர் நையாயிகர். இது ஒரு சமயம் அப்படின்னு வச்சுக்கிட்டா என்ன, அவ்வாறாயின் உலகம் போல் இறைவனும் அழிவனோ என்று ஐயம் உண்டாகும். சுட்டி அறியப்படும் பொருளும் அழியாத நிலையான பொருளே ஆதலால் இறைவனும் அழியாத பொருளே என்பர் சாங்கியர். சுட்டி அறியப்படும் பொருள் அழியாத நிலையான பொருளே ஆதனால் அதுவும் நிலையான பொருள் தான் அப்படின்னு சாங்கி. அப்போ ரெண்டு பேர் சொன்னான், நையாயிகர்னு ஒருத்தன் சொன்னான், சாங்கியர். அந்த ரெண்டு பேருடைய கருத்தையும் மறுத்து அமைந்திருப்பதான் முதல் கூர். இப்படி மெய்கண்டாருடைய இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு போனால் பாடம் போகாதுங்க, அதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கணும், அதுக்காக நான் படித்து காட்டியிருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அடுத்த பகுதி இரண்டாம் கூர்.